இந்த ரத்தினபுரியில் வந்து ரத்தின கற்கள் எல்லாம் ஃபேமஸ் அந்த வகையில் நேற்று ஒரு மாதிரி டிக்கா ப்ரோ அண்ணாவை சந்திச்சுனாங்க. நேற்று வந்திருந்தவர் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி அண்ணாவும் ரத்தினபுரி தான் டிக்கா ப்ரோன்னு ஒரு சேனல் வச்சுருக்கார். இந்த யூடியூப் எல்லாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னமே ஆள் வந்து வச்சுருக்கிறார் யூடியூப் சேனல். என்னென்ன மற்றது காமெடி அந்த இங்கே நடக்கிற விஷயங்கள் அது சம்மந்தமாக வீடியோ போடுவோம். சமூகத்தில் நடக்கிற விஷயத்தை காமெடி மூலமாக வெளிக்காட்டு. ஓகே, அண்ணாட சேனலையுமே செக் பண்ணி பாருங்கள். சில இடங்களில் ஃபேமஸாக இருக்கும். இதில் இருக்கு, இதில் பாருங்கள். சில இடங்களில் அனுமதி எடுக்கிறது கஷ்டம். இப்போ டிக்கா ப்ரோ அண்ணா வந்ததால் எங்களுக்கு அனுமதி எடுத்து வந்திருக்கிறார். இது வந்து நியூ டெக்னாலஜி. முந்தி வந்து செய்த அந்த பாரம்பரியமாக செஞ்சுக்கணும் வந்தால் குழியை தோண்டி குழி உள்ளுக்கு அப்படியே இறங்கி அது பத்தாளுக்கு தோ தோன பயிரவான்னு சொல்லுவாங்க. பத்தாளுக்கு இறங்கி அப்படி இந்த சைடுக்கு இந்த சைடுக்கு இந்த சைடுக்கு ஒரு 40 மீட்டர் அப்படியெல்லாம் போவாங்க, தூரத்துக்கெல்லாம் போவாங்க. இது வந்து ஃபுல்லாக வட்டையக்கும் இங்கே சுற்றி வர்ற குழியை தோண்டி அதில் இருக்கிற மண்ணெல்லாம் மெஷினால் எடுத்து அதை அந்த அந்த மண்ணை மெஷினுக்கு போட்டு அப்போ சும்மா கல் வேறு மாணிக்கம் வேறு மண் வேறு பிரிஞ்சு வரும். அவ்வளோ ஈஸி. இந்த ஏரியாலிக்கே மாணிக்கம் எல்லாம் அந்த மெஷினுக்கு இழுபட்டு வந்துடும். அந்த மாதிரி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறது. இது வெரி ஈஸி. ஆனால் அது பாரம்பரியமாக முந்தி காலத்து இது செஞ்சுக்க வந்தால் இதுவும் இருக்குது. அது இறங்கி அப்படி செய்வாங்க. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இதை பார்த்து நிற்போம். அடிக்கேக்க அது வந்து இப்படி வருது. சின்ன பீலி மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அந்த பீலிகளால் அங்கே போகுது. அங்கே போகிறதுக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் அதில் போயிட்டு போன உடனே அதில் பாருங்கள் ஒரு சின்ன சக்கரை மாதிரி ஒன்று சுற்றுது. அதுக்குள்ளே போனோடனே அந்த கல்லுகளை பிரித்து எடுக்குது. பெரிய கல்லெல்லாம் மிஞ்சால விழும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய கல் எல்லாமே மிஞ்சால விழும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுகள் எல்லாம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மனத்தியாளத்துக்கு பிறகு இதை வந்து அதை எடுப்பிடும். அரை மனத்தியாளம் இல்லை ஒரு மனத்தியாள டைம் இன்டர்வெலுக்குள்ள இதுக்குள்ளே அந்த மாணிக்கக்கல் ரத்தின கற்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். போகிறோம். இங்கேயுமே வந்து ரத்தின கற்கள் விற்று கொண்டிருக்கிறோம். இதை பார்த்துட்டு மெயின் மார்க்கெட்டுக்கு போவோம். மெயின் மார்க்கெட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கணும்னு சொல்லு. இதில் அந்த ஏஜென்ட்மார் அதை விற்கிறது வாங்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு நெட்வொர்க்கே இருக்கும். ஆப்பிரிக்காவில் அங்கே எல்லாமே கிடைக்கும். ஒரு நம்பிக்கையில் நம்பிக்கையில் இதுன்றது. ஓகே, இப்போ நான் ஒரு டைமண்ட் வாங்குறேன் அவருக்கு 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை. இல்லை நோமலாக நம்பிக்கை. நாளைக்கு நாளைக்கு காசு தாருன்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கொண்டு போகும். அப்படியும் போகிறவே அப்படியே அப்படின்னா ஃபுல்லாக அந்தந்த ஆண்டைக்கு மீட் பண்ணுறாக்களுக்கு தானே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் சேல்ஸ் செய்கிறாங்க. அவங்க வந்து நாளைக்கு காசு தாருன்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒன்றுமே இல்லை, எல்லாமே நம்பிக்கையில். அவ்வளோதான். ரைட் ரைட். அந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டோம். இதில் தான் பெரிய ஜெம் மார்க்கெட் இருக்குது. நாங்கள் பார்த்தது சின்ன ஜெம் மார்க்கெட். இனி தான் இதில் வந்து ஆக்கள் கூடுவினோம். இங்கே கல் செட்டிங் சொல்லி தலாங் தலாங் லோட்டு சொல்லி அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாணிக்கம் எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன கல் இருக்குது தானே, அதுலாம் வேறு லொட்டை அடித்து இவத்தில் கூட வந்து விற்பாங்க. வெண்மூணு வகையான பிஸ்னஸ் நடக்கும். இவத்தில் ஒன்று தனி கல் விற்பாங்க, லொட்டாக விற்பாங்க, இல்லை நீளம்னா நீளம் மட்டும் விற்பாங்க. நீளம் சோப்பு மஞ்சள் எல்லாம் மிக்ஸில் ஒரு லோட் விற்பாங்க. அப்படி இப்படி ஒவ்வொரு இது ஒவ்வொரு வியாபாரம் டிசைன் இருக்குது. இப்போ இந்தியாவெல்லாம் ஆக்கள் எல்லாம் வந்து எல்லோ கலர் கல் தான் வாங்குவாங்க. அந்த இதுக்கு போடுறதுக்கு மோதிரங்கள் மோதிரத்தில் அந்த ஒவ்வொரு அந்த ராசி மாதிரி ராசி ராசி அது அதுகளுக்கு வந்து எல்லோ கலர் நிறைய இந்தியாவில் எடுத்துகிட்டு போவாங்க. பேங்காக் சைனா இது இந்த ஃபுல் ஃபுல் செட்டும் எவ்வளோ பொறுமதியாக இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கலர் வெரைட்டி மாதிரி இருக்குது. இது சாதாரணமாக இந்த வெரைட்டி வந்து இப்போ கேரட் ஒரு 75,000 அந்த மாதிரி வரும். இங்கே ஃபுல்லாக டோட்டலாக இருக்குது 72 கேரட். 72 கேரட் டோட்டல் 72 கேரட். அதில் ஒரு கேரட் வந்து 75,000 அந்த மாதிரி போகும். அப்போ எவ்வளோன்னு பார்த்தோம், ஒரு கேரட் 75,000 ரூபா. இவத்தில் 72 80 பாயிண்ட்ஸ் இருக்குது டோட்டல். இந்த செட் இவ்வளவும் இதில் வந்து காரணம் இது இதில் கலர் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சேன். சில கல் கலர் கூட ஒரிஜினல் ப்ளூ ஆகிருந்தா
இதை இந்த மாதிரி ஒரு கல்லும் போகும் பெரிய கணக்குண்ணா. ஓ இதில் வந்து இது கட்டுக்கே வேறு வேல்யூ. இது ஏண்டா செமி ப்ரீசியஸ் வெரைட்டி. இது ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் ப்ளூ சஃபா ஏண்டா. இப்போ நீங்க போவீங்க ஜஃப்னாக்கு சொப்பரோன்னு மூணு பேரும் வேற வேற இடத்துக்கு போவீங்க பிரைவேட் ஜெட் ஜெட்ல போவீங்க. இப்போ இது ப்ளூ ப்ளூ சஃபேர்ல இருந்துச்சேன்னா நாங்க மூணு பேரும் மூணு மூணு கெளியில போவோம், நாளைக்கு ஒரு கெளியில போலாம். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து எவ்வளவு பெருமதி வருமா? சும்மா ஜஸ்ட் 3 லட்சம் வச்சாலும் 10 கேரட் வரக்கூட 30 லட்சம், இது 45 லட்சம். அப்போ 75 லட்சம் ரெண்டு கல், ரெண்டு கல்ல மொத்தமா 75 லட்சம். இது வந்து சோக், இது கல் ஒட்டுறதுக்கு வேறையா வாரு. சில நேரம் இது அந்த பேங்க்ல காசு எல்லாம் போட்டு சீல் பண்றதுக்கு எல்லாம் எடுப்போம் சோக். அது அந்த வேக்ஸ், இது அதுதான் அந்த வேக்ஸ். அந்த வேக்ஸை நாம மெல்ட் பண்ணி இதுல ஷேப் ஆகி இப்படி ஒட்டுவோம். இதுல இப்படி ஷேப் ஆகி ஒட்டிட்டு இதுக்கு மேல தான் கல் ஒட்டுறது. இப்படி கல்லை நாங்க டைரக்டா கையால பிடிக்கிறோம் இல்ல, இப்ப இது முதல்ல வந்து முதல்ல வந்து அதை ஷேப் பண்றது வந்து கையால. இது பிடிக்குமா? பிடிக்கும் போது இந்த இப்ப ஒரு காட்டுவாரு. இதுல ஷேப் பண்றது அப்படி தந்தா எங்கதா கை பதாக்கம் லகியா உள்ள ஷேப்பை தான் பார்க்குறோம். அந்த பிரண்டி பிரண்டி பேர் தேங்கிட்டு அந்த ஷேப் எடுத்துருக்கா அந்த ஷேப் பார்க்குறோம். இந்த கல்லில் எந்த கட்டு கடிக்கணும், ரவுண்ட் கட்டு கடிக்கணுமா, தண்ணி தொட்டு கட்டு கடிக்கணுமா, எந்த கட்டு கடிக்கணுமான்னு சொல்லி அதை பார்த்து அவர் பிளான் பண்ணி விடத்தால் தான் அந்த இது தீர்மானிக்கும். இது மாதிரி ஒன்று தான் கிடைக்கும். இது வந்து சும்மா சும்மா லட்சக்கணக்கு சென்னத்துக்கு கோடி கணக்கு போகிற மாதிரி அதை மாதிரி போகும்போது சேஞ்ச் அது ஆளுக்கு அவங்க இப்போ சும்மா சொல்லுவோம் இதை எடுத்து அவங்க பசங்களுக்கு டேபிளுக்கு லக்குக்கு வைக்கிற அப்படின்னு சொன்னால் அவருக்கு தேவைன்னு சொன்னா 1 மில்லியன் கொடுத்து எடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல மீடியால எல்லாம் போச்சு அந்த ஒரு பூ ரத்னபுரில் கிடைச்சி பல கோடியில போறோம் அப்படி பெரிய கிறிஸ்டல் உண்டு ஒரு அதுல ஒன்று தான் இது. இது என்ன சொல்லும் போது இதுல வந்து உங்களுக்கு பார்க்கலாமீங்க இதெல்லாம் சபையாது. இந்த இதெல்லாம் கிறிஸ்டல், இதெல்லாம் ரத்ன கிறிஸ்டல், இதெல்லாம் ரூபி ரூபி ஸ்டைலுக்கு வரும். இதெல்லாம் சபையார், இதெல்லாம் ஜாதி கல். ஜாதி கல் வந்து சமையிறது வந்து இப்படித்தான். இதில் ஒரு ப்ளோக். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து எங்களோட வீட்டுக்கு ஜப்னாலிருந்து ஒரு 3 நண்பர்கள் வந்திருக்காங்க, 3 யூடியூபர்ஸ் மாதிரி. இவங்க வந்து ஓல்ட் ஐலண்ட் டுக் டுக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ரீவில். இன்றைக்கி வந்து எத்தனாவது நாள்? இன்றைக்கி வந்து 12வது நாள். இந்த 12வது நாள் வந்து ரத்னபுரிக்கு வந்திருக்கிறாரு. இங்கே எனக்கு கால் பண்ண ரத்னபுரையில் இருக்கிற மாணிக்கம் சம்பந்தமாக என்ன சரி சுற்றி காட்டேல் மாண்டு. இனி எனக்கு முடிஞ்ச அளவில் நான் ஃபுல் ட்ரை பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு கொடுத்த ஓகே தான் நீ திருப்தியா ப்ரோ? முடிஞ்ச அளவு அது நாங்கள் பார்க்காத அளவுக்கு கிணக்கிடங்கள் முதல்ல போயிட்டு மைன்ஸ் பார்த்தேன் எப்படி எடுக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் கடையில் போய் ஃபுல்லாக என்னென்ன ப்ரைஸில் எப்படி எப்படி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இருக்குது, அதுக்கு பிறகு எப்படி பாலிஷ் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறதுன்றலாம் பார்த்தேன். உங்களோட ஹெல்ப்பால் தான் நாங்கள் அவ்வளோ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இல்லாட்டிக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருப்போம், பயங்கரமாக சிரமப்பட்டிருப்போம். அதுக்கு முதல்ல நன்றி அண்ணா உங்களுக்கு. கரெக்டாக மினி இதை என் சேனலில் பார்க்குற எல்லோரும் இவங்களோட வீடியோவும் கட்டாயம் பாருங்கள். இவங்க வந்து கையால் செலவழித்து கொண்டு யூடியூப்பில் தெரியும் தானே, யூடியூப்பில் ஏர்னிங்னு செல்கிறது வந்து அவ்வளோ பெருசாக வராது. இனி எங்களு மாதிரி ஆக்கள் கண்டால் பரவாயில்ல, வீட்டுக்கு இருந்து கொண்டு வீடியோ செய்த இவங்க வந்து ட்ராவல் பண்ணுற செலவழித்து பெட்ரோல் அடிக்கணும், சாப்பாடு தின்னணும். இனி ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க. இனி எங்களுக்கு பஸ்ஸில் செலவழித்து கொண்டு போய்த்து பார்க்குற தேவையில்லை. அது அப்படி பஸ் செலவழித்து கொண்டு போய்த்து பார்த்தாலும் மெயின் விடமொன்றும் உங்களுக்கு பார்க்க கிடைக்காது. இப்போ ஜப்பலான் இருக்கிற நண்பர்மாருக்கு ரத்னபுரைக்கு வந்து இந்த மாணிக்கம் எப்படி எடுக்கிறது எப்படி விற்கிறதுன்னு சொல்லி ஒரு நாள் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க வேணுமென்னாலும் நிறைய சல்லி செலவழிச்சிட்டு வரணும். இனி அதெல்லாம் இவங்க ஃப்ரீயாக உங்களுக்கு காட்டுறாங்க. இனி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் இவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் கணக்கு சப்ஸ்கிரைப் எடுத்து கொடுங்க. இவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு நல்ல புரோசனமான யூடியூபர்ஸ் மாதிரி. உங்களோட சேனல் பேர்? இந்த சேனல் பேர் அலஸ்டின் ராக். அலஸ்டின் ராக். உங்களோட? சதுர் பிளாக்ஸ். சதுர் பிளாக்ஸ். இந்த வந்து கஜன் பிளாக்ஸ். இனி 3 யூடியூப் நண்பர்களுக்கும் சப்போர்ட் வந்து கொடுங்க கட்டாயம். இனி ஜப்னாலிருந்து ரத்னபுரிக்கு வந்திருக்காங்க, இனி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி இன்னும் நிறைய ஊர்களுக்கு போகிறதுக்கு நிற்கிறாங்க இவங்க. இனி இவங்களோட சேனலோடு நில்லுங்க, நான் என்னோடய வீடியோவுக்கு பண்ணி இவங்களோட சேனல் 3 பேருடைய சேனல்டே லிங்கை போடுறேன்.
நீ அவங்களுக்கு கட்டாயம் கூட சப்போர்ட்டுன்னு கொடுங்க. ஓகே, அதாவது அண்ணாவுக்கு வந்து பெரிய நன்றிகள். இப்போ நாங்கள் போன இடங்கள் எல்லாம் வந்து சரியாது, ஓகே வைப்ரேட் பண்ணால் இப்போ நாங்கள் போன இடங்கள் எல்லாமே வந்து லேஸில் போக முடியாத இடங்கள். இப்போ அண்ணா வந்து கூட இருந்து அவருடைய நண்பர் இருந்தபடியாக வந்து நாங்கள் டப்பு 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 டப்புன்ட்டு எல்லா விஷயங்களும் முடிச்சிட்டோம். மற்றது என்னன்னு சொல்கிறது, உடனே நாங்கள் ரூமில் நிற்கிறோம்னு சொன்ன உடனே டப்புன்ட்டு பக்கத்தில் நான் பொறுங்க நான் நிற்கிறேன் வாரன்ட்டு ஒரு எந்த வித இதுவும் இல்லாமல் உடனே வந்தவர் ரொம்ப நன்றி. அண்ணா மற்றது கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் சரி, அங்கால பக்கத்தில் இருக்கிறார்கள் சரி, இங்கால பகுதிக்கு வேற ஒரு பயம் ஒரு அச்சமும் இருக்கும், அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ போகலாம் அது இன்னுமே வந்து அந்த போர் முடிந்துமே வந்து அந்த அந்த பிரச்சனை காலம் இன்னுமே இருக்குதுன்ட்டு தான் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ வெளியில் வரணுமன்றக்காண்டி தான் நாங்கள் இப்படி நாங்கள் சுற்றிக்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரையலை. நாங்கள் இலங்கையில் எல்லா பாகங்களுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்குது, எங்களுக்கு இந்தந்த பிரச்சனை இப்போ இந்தந்த இடத்துக்கு போய்க்க வருது அப்படி அவைகளுக்கு இலகுபடுத்துறதுக்காண்டி நாங்கள் சும்மா போகிறோம். இதுவரைக்குமே நாங்கள் இத்தனை 13 மாவட்டங்கள் சுற்றிட்டோம், எங்களுக்கு எதுவித பிரச்சனையுமே யாரோடையும் வந்ததில்லை, அடுத்த இனத்தவருடைய எதுவித பிரச்சனையுமே வந்ததில்லை, ஒருத்தருமே மறைக்கலை, நாங்கள் வந்து சுதந்திரமாக தெரிஞ்சு கொண்டே இருக்கிறோம், எங்களை யாருமே ஒன்றுமே கேட்கலை. அப்போ அந்தளத்துக்கு நிலைமை வந்துட்டு கூடுதலாக இலங்கையில் போர் காரணமாக வந்து புலம்பெயர்ந்து எத்தனையோ மக்கள் வெளிநாடுகளில் இருக்கணும், அப்படியான மக்கள் வந்து திருப்பி எங்கள் நாட்டுக்கு வந்து எல்லா இடமும் சுதந்திரமாக சுற்றி திரியலாம்ன்றதை காட்டுறதுக்காண்டி இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். அண்ணாக்கு இங்கே ரத்தினபுரியில் இவ்வளவு சுற்றி காட்டினாக்கு நன்றி, நான் மிக்க நன்றி. இப்போ நான் ரத்னபுரி வந்து நிறைய இடங்கள் அண்ணா சுற்றி காட்டினேன். நேற்று நாங்கள் வந்த உடனே இரவு சொன்ன உடனே வந்துட்டார் ரூமுக்கு வந்து நாளைக்கு இப்படி எண்ட அரேஞ்ச் பண்ணுறேன் எல்லா இடமும் சுற்றி காட்டினார். இப்போ நார்மலாக பார்த்தா மைன்ஸ் பண்ணுற இடத்துக்கு இல்லை, நாங்கள் போய் அதில் பெர்மிஷன் கேட்டால் எல்லாம் தர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ணா கேட்ட எல்லா விஷயமும் நாங்கள் ஈஸியாக போய் எடுத்துட்டோம். அதை விட இந்த மார்க்கெட் ஜுவல்ஸ் மார்க்கெட் எல்லாத்தையும் எங்கிட்ட எங்கே 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 போனப்போ இது எங்கே இருக்குது அங்கே எங்கே இருக்குன்னா நான் கேட்டு கேட்டு டக் டக் இடங்களை எல்லாம் கூட்டி கொண்டே காட்டி உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான விஷயமாக தான் இருந்தது எங்களுக்கு. நன்றி அண்ணா. எங்களுக்காண்டி சொல்லுங்க எந்த செல்லுறது அந்த அந்த ஸ்லாங் ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசப்படும். அதாவது நல்ல பார்க்கக்கூடிய வேறு இருக்கு. நான் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசம் கூட ஸ்லாங் கூட சப்போர்ட் மாதிரி தான் பேசுகிறேன். நான் சுப நார்மலாக என்ன வீடியோ கூட பேசக்கூட நான் வேறு மாதிரி தான் பேசுவேன், உங்களுக்கு விளங்குமா தெரியா? நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த பயமாக இருந்த எங்கள்கிட்ட ஸ்லாண்ட் வாங்க உங்களுக்கு புரியுமோ தெரியா அப்படி இப்படியே சொல்லி பார்த்தா ஓகே. என்ன உண்மையிலேயே வந்து எல்லா பிரதேசங்களும் போக சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஆனால் அது விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்போ தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி நன்றி. வந்துட்டு ஓகே யாழ்ப்பாணம் வந்தால் கட்டாயம் கட்டாயம் கோல் உண்டு தாரு. கட்டாயம் ஓகே ஓகே கட்டாயம் கட்டாயம் ஓகே.